ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஏக்கர் 12 ஏக்கர் மாந்தோப்பு பார்த்துட்ருக்கோம். இந்த 12 ஏக்கர் மாந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதில் வந்து 3 வெரைட்டி மாம்பழம் போட்டிருக்காங்க. கிளிமூக்கு, செந்தூரம், அப்புறம் இன்னொரு வெரைட்டி என்ன மூணு போட்டிருக்காங்க, மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிணத்தை பார்த்துருவோம். ஒரு தனிக்கிணறு, இதில் ஒரு தனிக்கிணறு, 2 போரு, 7.5 HP ஃப்ரீ இபி சர்வீஸு, ரோட்டிலேருந்து நேராக நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துக்கலாம். ஆனால் ஃபென்சிங் இல்லை, வாங்கினா நம்ம தான் ஃபென்சிங் போட்டுக்கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதோடய விலை, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்னா இது வந்து ஏக்கர் 20 லட்சரூபா தான் சொல்கிறாங்க பர் ஏக்கர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏக்கர் 20 லட்சரூபாய்ங்கிறது லோ பட்ஜெட், அது ரொம்ப லோ பட்ஜெட். டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது, டாக்குமெண்ட்டில் ஒரே கையெழுத்து தான். நம்ம பொள்ளாச்சியில் இப்போது குறைஞ்சது ஏக்கர் 45 கம்மி இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பொள்ளாச்சிலேருந்து ஒரு 35 மினிட்ஸ் ட்ராவலிங் டைம்னு பார்த்தாலுமே பொள்ளாச்சியில் 2 ஏக்கர் வாங்குறதுக்கு இங்கே 5 ஏக்கர் வாங்கிட்டு போயிடலாமே அந்த பட்ஜெட்டில். ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். மாந்தோப்பாக இருக்குது, நமக்கு வேணும்னா இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதையே மாமரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம தென்னந்தோப்பை என்னோட இது பண்ணிக்கலாம். பட்டு ரேட் வைஸ் வந்து எம்டி லேண்டு கணக்கில் தான் இவங்க ரேட் கேட்குறாங்க. அதனால் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. அதே மாதிரி நமக்கு வந்து இதில் வாய்க்கால் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு மட்டும் கேட்கணும். ஆனால் அது கேட்கல, ஏன்னா முன்னாடி ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது உங்களுக்கு. அதே மாதிரி பொள்ளாச்சிலேருந்து ஒரு 35 மினிட்ஸ் ட்ராவலிங் டைம் வரும். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு சைடுமே வந்து இது மாமரம் தான் போட்டிருக்காங்க, தென்னை மரம் எதுவும் இல்லை. அதனால் வந்து இதோட ரேட் வைஸ் தான் நம்ம இதை அப்லோட் பண்ணுறோம். மற்றபடி இது தனிக்கிணறு, போரு, 7.5 HP இபி சர்வீஸ் இதெல்லாம் சொல்லிட்டேன். வேறு என்ன டாக்குமெண்ட்டு அதுவும் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி மாமரத்துக்கு வயசு, இந்த மாமரத்துக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷம்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து 6 வருஷம் ஆன மாதிரி தெரியல, அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. கொஞ்சம் கண்ணுகளும் இருக்குது, அதாவது கண்ணு மீன்ஸ் இப்போ தான் வந்து டெவலப் ஆகிற இதுவும் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நல்ல இப்போது இது போட்டுட்ருக்காங்க, மாம்பழம் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு இது மாந்தோப்பாக இருக்குது, இந்த ரேட் சொல்கிறாங்க. ரேட் வைஸ் எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுது. ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள், நம்ம நல்லபடியாக பேசி முடித்து கொடுக்கலாம். மாமரம் நல்ல குவாலிட்டியான மாமரம், ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அது என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தென் வந்து ரேட் வைஸும் ரேட் வைஸ் தப்பு இல்லை, தாராளமாக வாங்கலாம். Thank you.